இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டியோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா, என்னம்மா ஸ்ருதி உங்கள் அம்மா வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் ஆண்டி நம்ம அம்மைக்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுதா வராங்க. அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா ஆண்டி நான் சொன்ன மாதிரி மம்மி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா, வாங்க சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உங்களுக்காக சம்மந்தி நான் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் எங்கே வராமல் போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சுதா இருந்துட்டு, அது எப்படி சம்மந்தி நான் வராமல் இருப்பேன், இது நம்மளோட குடும்பம், இங்கே ஒரு விசேஷம்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே சுதாவை பார்த்த முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. அதுக்கப்புறம் அவர் மீனாவை பார்த்து, என்ன மீனா அத்தை இன்னைக்கு காணோம், அவங்க வந்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, ஆமாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, வாங்க அத்தை வாசித்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு, வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு, வாமா சந்திரா நல்லாயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்னம்மா சீதா நல்லாயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா பையனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு, இல்லைம்மா அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏ விஜயா சம்மந்தி வந்திருக்காங்க கூப்பிட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, அதான் வந்துட்டாங்கல்லாத்த அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க. விஜயா இப்படி சொன்னவும் சுதா பார்த்தீங்கன்னா சந்திராவை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. அதை பார்த்தா சந்திராவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே பாட்டிக்கு தான் பயங்கரமாக கோபம் வருது. ஏ விஜயா வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவியா, நம்மளுக்காக வீடு தேடி வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தெரியாதா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னத்த அதான் நீங்கள் கூப்பிட்டீங்களா, அவங்களுக்குலாம் இந்த மரியாதையே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, விடுமா அவளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது தானே, அவளையெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்த முடியாதுமா, நீங்கள் ஒன்றுக்கு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன அண்ணாமலை அவளோட குணத்தை வேணால் நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், ஆனால் வீட்டுக்கு வரவங்களும் அதேமாரி நடந்துக்கணுமா என்ன. அதை கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு, விடுங்கம்மா நான் ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்கல, விடுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா இப்படி சொன்னதை கேட்டு மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ மீனாவே இருந்துட்டு, விடுங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, எங்கள் அம்மா வந்து உங்களுக்காக தான் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள கூப்பிட்டீங்களா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா இதை எதையுமே கண்டுக்காமல் சுதா கூட பல்லாக கட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாட்டிக்கு தான் சமாதானமே ஆகலை. நம்ம இங்கே இருக்கும்போதே இந்த விஜயா மீனாவையும் அவங்க அம்மாவையும் இந்த மாதிரிலாம் நடத்துகிறா, நம்ம இங்கே இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி மரியாதை இல்லாமல் நடத்துக்குவாளோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, சரி வாமா எல்லோரும் வந்துட்டாங்களா வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பாட்டி கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஒரு மொபைல் ஃபோன் பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியும் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முத்துமலையை பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து பாட்டிக்கு வந்து விலையில பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க வரவும், அப்போ விஜயா இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாவை பார்த்து, போங்க சம்மந்தி நீங்கள் போய் கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா இப்படி சொன்னதும் மீனாவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே முத்துக்கும் சரி மீனாவுக்கும் சரி ரொம்பவே கோபம் வருது. ஆனால் அதை விட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக கோபம் வருது. ஏ விஜயா நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்க, ரெண்டு சம்மந்திங்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதுதானே, எதுக்கு மீனாவோட அம்மாவை ஒரு மாதிரியும் ஸ்ருதியோட அம்மாவையும் ஒரு மாதிரியும் நீ பார்த்துட்ருக்க, என்ன சொன்னாலும் நீங்களே திருந்தவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஆ நான் நல்லா கேளுங்க பாட்டி, அவங்க எப்போவுமே மனுஷனை பார்க்க மாட்டாங்க பாட்டி, எப்போவுமே பணத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, டே எதுக்குடா இப்போ நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், அவங்களுக்கு முன்னாடியே சம்மந்தி வந்துட்டாங்கல்ல அதனால் அவங்களை கொண்டு போய் கொடுக்க சொன்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, ஏ விஜயா நீ பண்ணுன தப்பை சமாளிக்காத, இத்தனை வயசாச்சு ஆனால் நாலு பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு இனி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே விஜயா எப்போ அவங்களோட தப்பை ஒத்துட்டு இருந்திருக்காங்க, ஏங்க இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், சம்மந்தி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அது வரைக்கும் அவங்களால பொறுமையாக கூட நிற்க முடியாதா, அவ்வளோ அவசரப்படுறாங்க எதுக்காக இங்கே வரணும், என்னமோ பெருசாக ஊரில் இல்லாத கிஃப்ட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வந்துடுது. போதும் நிறுத்துங்க, அவங்க வந்து பாட்டியோட பிறந்த நாளுக்கு தான் வந்திருக்காங்க, அதுவும் நான் கூப்பிட்டேன் கட்டி தான் வந்திருக்காங்க, அவங்க பாட்டிக்கு என்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்காம போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு உங்கள் பணக்கார சம்மதி பெருசாக இருந்தால் நீங்கள் அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, அதுக்காக மீனாவையும் அவளோட குடும்பத்தையும் பற்றி தப்பாக பேசினா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் பார்த்தா சுதாக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே நாம் இன்றைக்கி எதுவும் பிளான் பண்ணிகிட்டே வரல, ஆனால் தானாக பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, ஏ விஜயா உன்னால் வாயை முடிட்டு இங்கே நிற்க முடிஞ்சா நில், இல்லைன்னா பேசாமல் போய் ரூமில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா, என்னத்தை நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக என்ன எதுக்கு அத்தை நீங்கள் போய் ரூமில் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, அவங்க ஒன்று யாரோ ஒருத்தர் கிடையாது இந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ மீனா பார்த்தீங்கன்னா, விடுங்க மாமா இது ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம், இப்போ என்ன நாங்கள் கடைசியாகவே கிஃப்ட் கொடுத்துக்குறோம், அம்மா நீங்கள் அமைதியாக அங்கே உட்காருங்கம்மா நம்ம கடைசியாக கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா, அதை என்னம்மா அவளுக்கு அத்தனை திமிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனாக இருந்துட்டு, விடுங்க பாட்டி
எங்களுக்கு ஒன்றும் எந்த அவசரமும் இல்லை, நாங்கள் கடைசியாகவே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக்க வேண்டாம் விட்டுருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, பாத்தியா விஜயா, உன் மருமக சின்ன பொண்ணு, அவளுக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு கிடையாது, வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகம் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டி இப்படி சொன்னதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, போங்க பணக்காரங்கள்லாம் முதல்ல கிஃப்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கடைசியில் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு, டேய் முத்து நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லவும், அப்போ இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா, போங்க சம்மந்தி நீங்கள் போய் கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதா பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பாட்டிக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா, என்ன சம்மந்தி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அத்தை அதை பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி இருந்துட்டு, அது எப்போ எனக்கு பிரித்து பார்க்கணும்னு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா, சம்மந்தி நீங்கள் சொல்லுங்கள் சம்மந்தி அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, விளையல் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா, என்ன சம்மந்தி தங்க விளையலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு, என்ன சம்மந்தி இப்படி கேட்குறீங்க, அப்புறம் நான் என்ன கவரிங்காக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே சுதா பார்த்தீங்கன்னா கவரிங்கன்னு வார்த்தையை சொன்னதுமே இங்கே விஜயாக்கு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா உடனே சுதாரிச்சுக்கிட்டு, அதானே பார்த்த சம்மந்தி, நீங்கள் உங்கள் லெவலுக்கெல்லாம் தங்க தானே வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, நான் கூட எதுவும் தெரியாமல் கேட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா சம்மந்தி, நீங்களும் நானும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி விலையில் வாங்கி கொடுத்துருக்கோம், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி ஒத்துமை பார்த்தீங்களா சம்மந்தி, சம்மந்தினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அளந்து விட்டுட்டுருக்காங்க. விஜயா இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட அண்ணாமலை பாட்டி முத்து மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு முத்துவை பார்த்து, ஏண்டா முத்து நீ ஏன் சும்மா நின்றுட்டுருக்க, பாட்டிக்கு உன்னோட கிஃப்ட்டை கொடு அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து இருந்துட்டு, இருப்பா எல்லாம் கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுட்டு நான் கடைசியாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, டேய் முத்து நீ வந்து உன்னோட கிஃப்ட்டை கொடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பெருசாக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரோகிணியும் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும், என்ன இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வரான், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே அண்ணாமலையும் பாட்டிக்குமே அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, வா மீனா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து ரெண்டு பேருமே அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கின பாட்டி இருந்துட்டு, என்னடா முத்து என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரித்து பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, இது எப்பப்பா முத்து எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து இருந்துட்டு, என்ன பாட்டி அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, நாங்கள் எல்லோரும் அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தப்போ தானே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம், அந்த ஃபோட்டோ தான் பாட்டி இது, இப்போ உங்களுக்காக நான் அதை பெருசாக ஃப்ரேம் ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதை பார்த்து பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி அண்ணாமலை எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லையே, உண்மையாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட, பாட்டி எங்களையெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி இருந்துட்டு, என்னடா சொல்ல வர, அப்போ நாளை மினி நான் இங்கே வர வேண்டாம்னு சொல்லி சொல்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து சொல்கிறாரு, என்ன பாட்டி நீ அப்படி நான் சொல்லுவேனா, இங்கே வர சொன்னால் நீயும் அந்த வயலை விட்டுட்டு வரமாட்டேங்கிறீங்களா பாட்டி, இங்கே இருக்கிறவங்களும் அங்கே வர சொன்னால் இவங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உனக்கு எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்க பாட்டி, அதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடி நீ எப்போவுமே இங்கேயே இருந்தா என்னை விட வேறு யார் பாட்டி சந்தோஷப்பட போகிறாங்க. முத்து இப்படி சொன்னதை கேட்டு பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா, நான் சும்மா சொன்ன முத்து அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை இங்கே பார்த்தியா இந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாம்மா முத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து அசத்துவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இங்கே விஜயா மனோஜ் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா புஷுன்னாயிருது. சரி நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி இந்த பாட்டிக்கு என்னென்னமோ கிஃப்ட் கொடுத்தா, இவன் என்னமோ ஒரு ஃபோட்டோவை கொடுத்து மொத்தத்தையும் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, ஓ அப்போ முத்துவும் மீனா தான் உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பாட்டி இருந்துட்டு, அதில் என்னப்பா சந்தேகம், இதை விட சிறந்த பரிசு என்னப்பா அண்ணாமலை இருக்க முடியும், இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து மொத்த குடும்பத்தையுமே எனக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு பரிசை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை நம்மளை அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. பாட்டி இவ்வளோ சந்தோஷப்படுறதை பார்த்து என் முத்துவும் மீனாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாட்டி இப்படியெல்லாம் சொன்னதை கேட்ட இங்கே விஜயா ரோகிணி மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர வயிற்றுச்சலோடு நின்றுட்டுருக்காங்க.